இப்போ வந்து ஐ ஹாவ் another question. I am showing you a sample here. How many values are there in this sample? இந்த சாம்பிள்ல டோட்டலா எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? 1, 2, 3, 3 option கொடுத்திருக்கேன். இதுல எது கரெக்டான ஆன்சர் நினைக்கிறீங்க? How many values are there? 9 is one answer. 9. 1, 2, 3, 4, 5. A, B, C, D. 4 option இருக்கு. அப்புறம் கீழே வந்து ஏதோ asterisk value அப்படின்னு போட்டு ஒரு exclamation mark போட்டிருக்கு. I can give you a hint. அது ஒரு error மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ இதுல டோட்டலா எவ்வளவு வேல்யூ இருக்கு? 9 வேல்யூ. 9 வேல்யூஸ். ஓகே, எனி அதர் ஆப்ஷன்? 9. ஓகே, 10, 5. ஓகே, 9. ஓகே, கிரேட். I will tell you what are the two things. சரியா, இதுல 9 வேல்யூ எப்படி அப்டேன் பண்றதுன்னு எனக்கு, I don't want to cover it now, but I can tell you. Anybody? Okay, great. See, I will not go with option 9 for now, but I can tell you option 10, option 1 and 2 both are correct. இதுல 10 வேல்யூன்னு சொல்லலாம், 5 வேல்யூன்னு சொல்லலாம். ஆனா இது ரெண்டுத்துக்கும் சொல்றதுக்கு நமக்கு ரெண்டு டிஃபரெண்ட் ஃபார்முலா இருக்கு. சோ நான் இங்க என்ன பண்றேன் பேசிக்கா, நான் இந்த வேல்யூவை வந்து சொல்லணும்னா நான் என்ன பண்ணணும்? வாட் இஸ் த ஆக்ஷன் தட் ஐ ஷுட் டு? ஹவு மெனி வேல்யூஸ் ஆர் தேர்னு க்வெஸ்சன் கேட்டா நான் என்ன பண்ணணும்? நியாயப்படி ஒரு கம்ப்யூட்டரா நான் இதுல என்ன பண்ணணும்? Can someone unmute and tell? Count. Yes, exactly. Count the numbers in the... Yeah. Yes. Perfect. Thank you so much. So, now, basically, I have to count. So, எனக்கு வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு. ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணா எனக்கு ரெண்டு ஆன்சர் வருது. 1, 2, 3, 4, 5. இந்த அஞ்சு நியூமரிக் வேல்யூவை நான் கவுண்ட் பண்ணி 5 சொல்லலாம். இல்ல, எங்கெல்லாம் எனக்கு வேல்யூ இருக்கோ அது எல்லாத்தையுமே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த அஞ்சுக்கும் நான் வந்து இந்த பத்தையும் நான் கவுண்ட் பண்ணி 10 சொல்லலாம். சோ இது ரெண்டுமே ரெண்டு விஷயம், ரெண்டு விதமான ஃபார்முலால பண்ணலாம். ஒண்ணு வந்து கவுண்டிங் ஆல் வேல்யூஸ், ஆல் இன்ஃபர்மேஷன். நான் கொடுத்திருக்கிற செல் ரேஞ்ச்ல, சாம்பிள் கீழே இருந்து ஆரம்பிச்சு நான் கொடுத்திருக்கிற செல் ரேஞ்ச்ல எல்லாத்தையும் வந்து நான் வந்து கவுண்ட் பண்றது பேர் தான் வந்து கவுண்ட் டிஏ. வெறும் நியூமரிக் வேல்யூ மாத்திரம் கவுண்ட் பண்றது வந்து கவுண்ட். இங்க வந்து 4 இருக்கு, இட்ஸ் ஆக்சுவலி 5. சரியா, நான் ஐ வில் சேஞ்ச் இட் இன் தி பிபிடி. இதுக்கு முன்னாடி போட்ட இதுல வந்து ஐ திங்க் ஐ ஹேட் புட் 4 வேல்யூஸ் ஒன்லி, பட் இட்ஸ் ஆக்சுவலி 5. சரியா, சோ அதை கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. கவுண்ட் வந்து கவுண்ட் டிஏ அண்ட் கவுண்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. சோ இது என்னது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஹியர். ஓகே, இங்க நான் வந்து ஒரு பாருங்க. சோ இப்போ நான் வந்து என்கிட்ட வந்து டோட்டலா வந்து எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 9 இருக்கு. சரியா, நான் வந்து ஈக்குவல் டு போட்டு கவுண்ட் டிஏ அப்படினு போட்டனா நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் எ டேட்டா செட்னா அதுவே எனக்கு காமிக்குது பாருங்க, நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இன் எ டேட்டா செட். சோ இந்த கவுண்ட் டிஏ போட்டு நான் இந்த வேல்யூவை ஃபுல்லா செலக்ட் பண்றேன். இது அப்படியே இந்த இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்றேன். அப்போ எனக்கு 9 வருது. அப்பனா என்ன அர்த்தம்? இந்த ரேஞ்ச்ல 9 இடத்துல வந்து ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து கவுண்ட் டிஏ. இதுதான் வந்து கவுண்ட் டிஏ ஃபார்முலா. சரியா, இப்போ நான் வந்து ஈக்குவல் டு சைன் போட்டு கவுண்ட் பண்றேன். கவுண்ட் பண்ணும்போது அதே ரேஞ்சை செலக்ட் பண்றேன், அதாவது V2ல இருந்து V10 வரைக்கும் செலக்ட் பண்றேன். இப்போ எனக்கு 5 தான் வருது. ஸோ இந்த கவுண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா, கவுண்ட் டிஏ கிடையாது, கவுண்ட். இந்த கவுண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா 1, 2, 3, 4, 5 எங்கெல்லாம் நம்பர்ஸ் இருக்கோ, நியூமரிக் வேல்யூ இருக்கோ அதை மாத்திரம் கவுண்ட் பண்ணும். அதுதான் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். கவுண்ட் டிஏ அப்படிங்கிறது ஆல் இன்ஃபர்மேஷன், கவுண்ட் ஆல், கவுண்ட் ஆல் த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் கவுண்ட் டிஏ. கவுண்ட் அப்படின்னு வெறும் கவுண்ட் கொடுத்தீங்கன்னா அது வெறும் நியூமரிக் டேட்டாவை தான் உங்களை கவுண்ட் பண்ணும். ஸோ நவ் லெட்ஸ் டூ அ கவுண்ட். கவுண்ட் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி காமிச்சேன், பட் இன்னொரு வாட்டி ஐ வில் ஷோ இட் டு யூ. So, I have a lot of values here. Now, I think 11, 12, இந்த மாதிரி நான் நிறைய values வச்சிருக்கேன். So, இப்போ வந்து count பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இது எனக்கு count பண்ணணும். So, இப்போ இது வந்து ஈஸி, இந்த மாதிரி இதுல நீங்க சும்மா கை வச்சு கவுண்ட் பண்ணிடலாம். பட் ஜென்ரலா வந்து லாங்கர் வேல்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம்னா,
you can just type count. Count என்னோட range கொடுத்தீங்க அப்படினா count பண்ணும்போது count வந்து என்ன count பண்ணும்? What will count give you? Numbers. Only numbers. Count will give you only numbers. இப்போ நான் count TA அப்படினு கொடுத்தா வெச்சுக்கோங்க. It will count all the information. Count all the information. So 12 இந்த 12 செல்லல வேல்யூ இருக்கு. So அத 12 னு சொல்லுவோம். இங்க வந்து 1 2 3 4 5 அப்புறம் 11 12. So 7 7 நியூமெரிக் வேல்யூஸ் இருக்குன்னு உங்களுக்கு 7 ஓட கவுண்ட் கொடுக்குது. 7 இது வந்து கவுண்டிங், வெறும் கவுண்ட் பண்ணுது. இது அடிஷன் சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாது. இட் ஓன்லி கவுண்ட்ஸ். ஓகே, சோ தட் இஸ் அபவுட் திஸ்